என்னும் எழுத்தும் செய்து மகிழ்வோம். மூன்று, இனமாற்றத்துடன் கழித்தல். இந்த செயல்பாட்டில் மலர்நிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஆணிமணி சட்டம் ஒன்றும் நீலம் மற்றும் சிவப்பு வண்ண மணிகள் தலா 19, பச்சை வண்ண மணிகள் 9, கழித்தல் கணக்கு அட்டைகள் சிலவற்றையும் கொடுக்கணும். ஆசிரியர் தொடங்கலாம்னு கூறியவுடன் மாணவர்கள் தங்களிடம் உள்ள கழித்தல் கணக்கிற்கேற்ப கணக்குகளை செய்யணும். அவ்வாறு கணக்குகளை செய்வதற்கு ஆணிமணி சட்டத்தில் முதல் எண்ணிற்கேற்ப மணிகளை இடணும், இரண்டாம் எண்ணிற்கேற்ப மணிகளை அதிலிருந்து நீக்கணும். அதற்கு ஒரு சிவப்பு வண்ண மணிக்கு பதிலாக 10 நீல வண்ண மணிகளையும் ஒரு பச்சை வண்ண மணிக்கு பதிலாக 10 சிவப்பு வண்ண மணிகளையும் இனமாற்றம் செய்து கொள்ளணும். ஆணிமணி சட்டத்தில் மணிகளை இனமாற்றம் செய்வதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும். அதே நேரத்தில் முற்றுநிலை மாணவர்கள் ஈரிலக்க எண்களின் கழித்தல் கணக்குகளை இனமாற்றமின்றி செய்வாங்க. அதற்கு முதல் எண்ணிற்கேற்ப மணிகளை இட்டும் இரண்டாம் எண்ணிற்கேற்ப அதிலிருந்து மணிகளை நீக்கியும் செயற்பாட்டில் ஈடுபடுவாங்க. அருமநிலை மாணவர்கள் 9 மிகாமல் கழித்தல் கணக்குகளை செய்வாங்க. மாணவர்கள் கணக்குகளை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் எழுதும் முறைக்கான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் அக்குறிப்பை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கலாம். செய்து மகிழ்வோம். 4, மலர்நிலை மாணவர்கள் 999 மிகாமல் இனமாற்றத்துடன் கழித்தல் கணக்குகளை செய்யும் விதத்தில் மனக்கணக்கு பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி.